ஹாய் கைஸ் எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் உன் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, பொதுவாக என்கிட்ட எல்லோரும் கமெண்ட்ஸில் கேட்குறது, ப்ரோ நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, ட்ரைபாட் என்ன யூஸ் பண்ணுறீங்க, மைக் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினியர் யூடியூபர்ஸ் இல்லை பிகினியர்ஸ் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது. ஏன்னா நானே பார்த்திங்கன்னா ஒரு பிகினியர் யூடியூபர் தான். ஆனால் என்ன, ஒரு 3 வருஷமாக யூடியூப் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறனால நிறையா ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கி அது சரியில்லாமல் போய் ஒரு சில ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கொடுக்குற காசு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்களும் தேவையில்லாமல் பார்த்த உடனே அழகாக இருக்குன்ற சொல்லி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி ஏமாந்துடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான் முக்கியமாக இந்த வீடியோ பண்ணுறது. பொதுவாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் ஒரு நல்ல கேமரா கொண்ட ஒரு ஃபோன். நான் ஏன் ஃபோன் சொல்கிறேன்னா பிகினியர்ஸுக்கு ஃபோனே போதுமானது. திரட்ட நம்ம சேனலில் ஒரு 470 வீடியோ, மதுரை எஃப்டிஎஃப்எஸ் சேனலில் ஒரு 170 வீடியோ, சொல்லப்போனால் ஒரு 600 வீடியோ கிட்ட போட்டு நான் இன்னமும் பார்த்திங்கன்னா மொபைலில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா தான் இருக்கும் மொபைல், கண்டென்ட் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது எதில் வேணால் எடுக்கலாங்க. ஓகேவா, முதல்ல ஒரு 10,000 ஃபோனில் கூட இப்போ பேக் கேமரா எடுக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொண்டால் மொபைல் இருந்தால் போதும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் ட்ரைபாட். ட்ரைபாட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க, அந்த 300 299 இந்த ரேஞ்சுக்கெலாம் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்திங்கன்னா ட்ரைபாட் இருக்குது. நானும் அதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்கினேன். அது எதுவுமே பார்த்திங்கன்னா நீடிச்சே உழைக்கலை. ஒரு 3 மாதம் வரும், 4 மாதம் வரும், அதுக்கப்புறம் அந்த பைப் வந்து லூஸ் ஆயிரும், திரும்பி அந்த பைப் பெண்ட் ஆயிரும், டைட் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடும், இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் அமேசான்லேயே பார்த்திங்கன்னா அமேசான் பேசிக் ட்ரைபாடுன்னு சொல்லி ஒரு 700 சம்திங் நினைக்கிறேன். இப்போ சம்டைம் ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா 590 அந்த ட்ரைபாட் கிடைக்குது. ஸோ அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதோட ஃபீட்டுன்னு பார்க்கும்போது 6 அடிக்கு பார்த்திங்கன்னா தாராளம் வரும். இதுலேயே 7 அடி 7.5 அடிக்கெலாம் ட்ரைபாட் இருக்குது. அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1200 சம்திங் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 அடி ட்ரைபாடே போதுமானது. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லெக் மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி இழுத்துக்கலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் லாக் பண்ணிங்கன்னா டைட் ஆகிக்கிறோம். அதேமாதிரி சென்ட்ரு கேமரா வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கிளிப்பு வராது, அது நம்ம தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதோட டியூரபிலிட்டின்னு பார்க்கும்போது கிட்ட நான் 2.5 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரைபாடு தான் வச்சுருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நல்ல ஒரு கிரிப் இருக்குது, ஃபோனுக்கு ஏற்ற ஒரு ட்ரைபாடு. ஏன்னா டிஎஸ்எல்ஆர் வைக்கும்போது அதுக்கு வெயிட் வந்து கூட வந்துடும். இது மொபைல் ட்ரைபாட்னே சொல்லலாம். இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது 700 நான் வாங்கினேன். நான் முந்தான நேற்று சர்ச் பண்ணி இந்த வீடியோக்காண்டி ரிசர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அமேசான் ஆஃபரில் பார்த்திங்கன்னா 590 போயிட்டுருச்சு. ஸோ இந்த ட்ரைபாடோட பெஸ்ட்டு பைலிங், அமேசானோட பெஸ்ட் பைலிங் ஆஃபரோட உள்ள பைலிங்கை பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதோட டியூரபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ட்ரைபாட் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா மொபைல் ஹோல்டர், அந்த மொபைல் வச்சு ஸ்டாண்டர்ட் ட்ரை பண்ணுவோம்ல, அது வந்து வராது. நம்ம தனியாக தான் வாங்கிக்கணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா, அடுத்ததாக இந்த மொபைல் ஹோல்டருக்கு வருவோம். நிறையா பேர் அந்த 300-400 ட்ரைபாடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இழுத்து மாற்ற மாதிரி இருக்கும். அந்த ட்ரைபாட் நான் வச்சுருந்தேன், ஃபோன் டேமேஜ் ஆச்சு. பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ப்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். பிளாஸ்டிக் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ரெண்டாவது ஒரு ட்ரைபாடு என்னது மொபைல் கிளிப் வாங்கினேன், அதுவும் பார்த்தீங்கன்னா சரியில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா 350 போட்டிருந்துச்சு இந்த மொபைல் ஹோல்டர் கிளிப்பு. இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில ஃபோன் பெருசாக இருக்கும், ஒரு சில ஃபோன் சிறுசாக இருக்கும். அந்த இழுத்து மாற்றுறதுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோனுக்குலாம் மாட்டணும்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஃபோனோட பேனலே பார்த்திங்கன்னா நெளிகிற அளவுக்குலாம் போயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு ஸ்க்ரூ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 360 ரொட்டேட் பண்ணிக்கலாம். எல்லா ஃபோனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூட்டபிளான இருக்கும். அதே மாதிரி டாப்லேயும் பாட்டம்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபோனை நீங்கள் ரொம்ப அழுத்தினாலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் ஆனது ஃபோனுக்கு இருக்காது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டியூரபிளான ஒரு கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ப்ராடக்ட். இது வந்து ஒரு 300 வரும், மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் வேறு. ஸோ அதுக்கான பெஸ்ட் பை லிங்க்கும் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ 3வது ஒரு ப்ராடக்ட் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ரைபாட். இது வந்து விளாக் எடுக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்பப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ விளாக் எடுப்பேன், இல்லாட்டி ஏதாவது மினியாக ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஃபோனை மாட்டிட்டு கீழே வந்து ப்ராடக்ட் மட்டும் காமிச்சிடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியும். அது போக இதுவுமே பார்த்திங்கன்னா 360 ரொட்டேட் ஆகும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு லெக்கு கொடுத்துருப்பாங்க, அழகாக 3 விதமாக பார்த்திங்கன்னா மாட்டிக்கலாம். அதில் சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வேறு இருக்குது, எம்ஐன்னு போட்டிருக்கா. இது வந்து ஒரு எம்ஐ ப்ராடக்ட்டு. ரேட்டு பார்த்திங்கன்னா 800 நினைக்கிறேன் நான் வாங்கும் போது. இப்போயும் சம் ஆஃபர்ஸில் எம்ஐலையும் ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா இப்படி ஃபோனை இப்படி மாட்டிக்கிட்டு விளாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நான் நிறைய இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் இந்த இதை வச்சு தான் முக்கியமாக ஷூட் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். ஏன் இதுக்குமே அமுங்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கிளிப்பு உடஞ்சி போச்சு, நான் தான் கீழே போட்டேன் மொட்டை மாடிலிருந்து. ஸோ அதனால் ஃபெவிக்கிக்கு வச்சு ஒட்டி வச்சுருக்கேன். மற்றபடி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இதுவுமே நான் ரெண்டு வருஷம் வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தது, ஸோ அதை மறக்க மாட்டேன். ஓகேவா? ஓகே எஸ். இப்போ மூணு முக்கியமான விஷயம், ட்ரைபாடு, குட்டி ட்ரைபாடு ஒன்று, அப்புறம் மொபைல் ஹோல்டர் கிளிப்பு பார்த்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேஜர் நீடடு, ஏன்னா மைக்கு. இந்த மைக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருந்து பார்த்திங்கன்னா இந்த போயா மைக் M1 தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மைக்கு ஆல்ரெடி நிறையா யூடியூபர்ஸ் அவங்க வீடியோலாம் பார்த்துருந்தீங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மைக்கு பார்த்திங்கன்னா திடீர்ட்டாக 7 மீட்டர் வரைக்கும் வயர் லென்த் ஆனது கொடுத்துருப்பாங்க. எங்கேயாச்சும் தூரத்துலேருந்து வீடியோ எடுக்கிறவங்க இருக்கட்டும், இல்லாட்டி டக்குன்னு காலர் மைக் மாதிரி மாட்டிக்கிட்டு இன்னொருத்தவங்களை பேட்டி எடுக்கிறமே எடுக்கிறாலும் சரி, இந்த போயா மைக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆடியோ கிளாரிட்டி உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஒரு 800 ரூபாய்க்கு இந்தளவுக்கு ஒரு ஆடியோ கிளாரிட்டி வேறு எந்த மைக்குமே தராது. நீங்கள் 200 ரூபாய்க்கெலாம் 1 மீட்டருக்குலாம் மைக் இருக்குது, அதெல்லாம் வாங்குறது வேஸ்ட்டு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஒரு 400 ரூபா போட்டு ஒரு ஒர்த்தான மைக் வாங்கிட்டீங்கன்னா அது பாட்டு கிடக்கும். இதில் வந்து செல்லு போடுற மாதிரிலாம் இருக்குங்க, ஆனால் அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு மாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு தேவையே படாது. ஏன்னா அதை ஆஃப் பண்ணி தான் வைக்க போகிறோம். டிஎஸ்எல்ஆரில் மாட்டி யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு கன்வெர்ட்டரும் கொடுத்துருவாங்க. அப்போ மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த செல்லோட பேட்டரி லைஃப் ஆனது குறைய ஆரம்பிக்கும். மற்றபடி மொபைல் ஃபோனுக்கு நம்ம ஆஃப் பண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம். என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக்னால நான் கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் மைக்கு போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன், உள்ள மைக் மாட்டியிருக்கேன். இப்போ மைக்கை கலட்டிட்டு நான் உங்களுக்கு பேசுகிறேன், எந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி கேவலமாக இருக்குன்றதை பாருங்கள். ஓகேவா? மைக்கை கலட்டிடுறேன். ஓகே எஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா மைக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ ஃபோனோட மைக்லேருந்தா ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்த வீடியோக்கு இப்போ நான் பேசுகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அதே மாதிரி ஓரம் நாய்ஸ் ஆனது பிக்கப் பண்ணும் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா. ஸோ இந்த மைக்கை மாற்ற மூலியமாக நம்ம நாய்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், ஆடியோ கிளாரிட்டியும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரிச்சாக தெரியும். இப்போ நான் திருப்பி மாட்டிடுறேன். ஓகே எஸ். இப்போ திருப்பி ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், திருப்பி பழையபடி மாறிடுச்சா? ஸோ இந்த போயா மைக் M1 பெஸ்ட் பை லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் கீழே தரேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 800 ரூபா வரும். சம்டைம்ஸ் லோக்கல் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும், உங்கள் ஏரியா எங்கே இருந்தாலும் பஜார் இருக்கும் பார்த்தீங்களா, எலக்ட்ரானிக்ஸ் கடைகள், அங்கே கேட்டாலும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 700 ரூபா இல்லை 650 ரூபாய்க்கெலாம் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உண்மையிலே பிகினியர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைக் விட்டால் வேறு மைக்கே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று லைட்டிங், முக்கியமாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஃபே. நான் பொதுவாக வீடியோஸ்லாம் எடுக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பொது வெளி வீட்டு பக்கத்தில் ஒரு எம்டி இடம் இருக்குது, இங்கே வந்து வீடியோ எடுப்பேன். இல்லாட்டி காலையில் வீடியோ காலையில் போய் மொட்டை மாடியில் போய் வீடியோ எடுப்பேன். ஸோ அப்படி எடுக்கும்போது ஓப்பன் லைட் கிடைக்கிறனால நமக்கு பெருசாக லைட்டிங்லாம் தேவைப்படாது. இது எது நீங்கள் இன்டோரில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நானும் வீட்டுக்குள்ளே எடுப்பேன். எப்படி எடுப்பேன்னா வீட்டில் ஒரு 2 LED ட்யூப்லைட் வாங்கி வச்சுருக்கேன். ஜன்னலுக்கு மேலே 2 அடுக்கடுக்காக வச்சு லைட்டை போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ரூமில் ஒரு லைட் இருக்கும், நான் ஒரு லைட் வச்சு பேசுகிறேன். 2 ட்யூப்லைட் இருக்கனால ஏதோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிங் லைட் வாங்கலாமா ப்ரோ, எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்பீங்க. ரிங் லைட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணிகிட்ருக்கான், அதுவும் பார்த்தீங்கன்னா 1300 ரூபாயோ சம்திங். அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே 1.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிம் பண்ணுறது, வார்ம் பண்ணுறது, அப்படியே மஞ்சள் கலராக லைட்டை மாற்றுறது, அதோட சேர்ந்து ட்ரைபாடே வந்துடும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு தேவைப்படலை, நான் புதுசாக வெளியவே வீடியோ எடுத்துருக்கனால எனக்கு அது தேவைப்படலை. ஸோ அந்த ரிங் லைட்டோட பை லிங்க்கும் நான் தரேன், வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நண்பா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கிற ப்ராடக்ட் தான் சொல்கிறேன். ஏன்னா நான் அனுபவப்பட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் சில்லறத்தனமாக ரேட்டு கம்மியாக இருக்கேன்னு வாங்கி அது ப்ரோஜனம் இல்லாதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒரு எனக்கு லாங் டைமாக வருது, ஒரு 3 வருஷம் கிட்ட வருதுன்னா. ஸோ அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் சொன்ன அந்த அமேசான் பேசிக் ட்ரைபாடாக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஒரு சின்ன மினி ட்ரைபாடாக இருக்கட்டும், அந்த மொபைல் ஹோல்டர் கிளிப்பு, அதெல்லாம் நான் ரொம்ப அனுபவப்பட்டு இப்போ தான் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் மொபைல் ஃபோன் கேமரா, அது ஆல்ரெடி இப்போ வச்சுருக்க எல்லாருமே சூப்பர் ஃபோன் தான் வச்சுருப்பீங்க எனக்கு தெரியும். அப்புறம் மைக்கு, இந்த போயா மைக் M1 தவிர வேறு எதையும் வாங்காதீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அடுத்து நீங்கள் ரோடு வைரல்ஸ் மைக்குங்க போய்க்கலாம், இப்போதைக்கு பிகினியர்ஸ்க்கு இது போதுமானது. அடுத்து லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக இங்கிட்டு வெளியே ஷூட் பண்ணால் தேவையில்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணுங்கள். அந்த ரிங் லைட்டை செக் பண்ணி பாருங்கள், அது நல்லா தான் இருக்குது. என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு இப்போதே பார்த்தீங்கன்னா நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதனால தான் என்னால் டக்குன்னு கையில் காட்ட முடியல, வேறு ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து லேயரில் நான் அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபாலில் தான் என் ஃபோன் இருக்குது,
அந்த மைக்கில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து இப்போ யூஸ்ஃபுல்லானாலும் இப்போ கையில் வச்சுருக்கேன். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் பார்த்தீங்கன்னா 90% மேலான மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு சேனல் க்ரோத் போயிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட் கொடுங்க. ஸோ மேற்கொண்டு இது போன்ற நல்ல வீடியோக்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.